கூட்டம் நாங்க ஆரம்பிக்கிறோம் சார். நீங்க தான் சார் சொல்லணும். எல்லாரும் பேசிட்டாங்க, இப்ப நீங்க பேச வேண்டிய நேரம். எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளவு வேலை வச்சு வேலை வாங்கிடலாம் ஷூட்டிங்ல. இந்த மேடையில் ஏறி பேசுறது கொஞ்சம் பயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் அடிக்கடி டவுசரை போட்டு போறமாருக்குள்ள வருவேன். ரொம்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் எப்படியாச்சும் பண்ணணும் ஒரு படத்துல அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அப்பா அம்மா கூப்பிட்டு எப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி ஃபோரமாலே ஒரு ஏன்னா ஷூட்டிங் பண்ண தான் வரமாட்டேங்கிறாங்களே சிட்டியில். நேட்டிவிட்டி படமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு சிட்டி படம் பண்ண முடியல. சரி அதனால் ஆடியோ ரிலீஸ்னாலும் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டது ஒரு ஆசையாக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப விரைவாக உடனே அதை பண்ணிட்டாங்க. கிருபா விஜய் சார், சக்தி சார், விவேக் சார், ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இது இதுக்கு எங்கனாலும் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பிரதரும் வந்து டக்குன்னு ஓகேன்ட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்படி நிறையா வந்து லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம நிறைய நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த நன்றி கடனை சொல்கிற படமாக தான் காதல் பாஷா என்ற முத்துராமலிங்கம் இருக்கும். ஏன்னா மனுஷனுக்கு ரொம்ப முக்கிய நன்றி. அந்த ஒரு விஷயம் இருந்துச்சுனாலே அவன் ரொம்ப சரியான மனிதனாக இருப்பான் அப்படிங்கிறது ஒரு இதுக்கு மாதிரி நடந்த சம்பவங்கள். ஸோ அதை வச்சு தான் காதல் பாஷா என்ற முத்துராமலிங்கம் தான் படம் பேசுறது. ஸோ படம் எல்லோரும் நல்ல எமோஷனலாக குடும்பத்தோடு நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம யார் டீம் சேர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவும் போல் என்னுடைய கேமராமேன் சார் வேல்ராஜ் சார், அவர் அஸ்தான கேமராமேன். ஸோ அவர் கிடச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேகம் இருக்கும். அதுக்கப்புறம் படத்துக்கு ரொம்ப முக்கியம் சாங்கு. ஏன்னா தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சாங்கு தான் ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது எப்பயுமே அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைய என்றைக்குமே. ஸோ அதுக்கு வந்து கொம்புனுக்கு அப்புறம் பிரதர் கூட சேர்றேன். கொம்பன் எப்படி ஒரு பெரிய கிராமத்திசையில் ஒரு புது சாதிச்சோ அதே மாதிரி காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கமும் கண்டிப்பாக இருக்கும். படத்தில் 6 சாங்கு இருக்குது. ஒரு சாங் கூட அழகாக ரெடி பண்ணேன், பிரதர் போட்டு கொடுத்தாரு. டக்குன்னு அது டகார்ட்டு வேணாம் பிரதர் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க அப்படின்னு. நோ ப்ராப்ளம், என்ன வேணும் கேளுங்க செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி 6 சாங் போட்டு கொடுத்துருக்காரு. 6 நல்லாயிருக்கும். படத்தில் எப்பயுமே பாட்டு வர நேரத்தில் குப்புன்னு எழுந்திரிச்சு வெளியே போயிடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறையா வந்து நம்ம தியேட்டர்களில் படம் பார்க்குறப்போ கொட்டை அப்படியே எழுந்திப்பாங்க, ஒரு படத்தை பாட்டை போட்டோடனே அது டீக்கெட்டில் இருந்து வந்து கேட்டு கேட்டதுனால பாடல்கள் ஓரளவுக்கு அந்த ரசிக்க தெரியும். நான் கண்டசாலா அவருடைய பாட்டிலிருந்து இன்றைக்கி வேறு ட்ரெண்டிங் பாட்டு வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பாடல்கள் ரசிகர்களுக்கு எளிமையான வார்த்தையாக இருக்கணும், இனிமையான இசையாக இருக்கணும் அப்படிங்கிறது எப்பயுமே எவர் கிரீனு. அதில் சொல்ல வேண்டியதில் பிரதர் கெட்டிக்காரர். ஸோ அவர் கூட 2 படம் பண்ணது, 6 சாங்கு சூப்பராக வந்திருக்கு. ஸோ அவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் இதெல்லாமே நம்ம நினச்சது கூட நடக்கணும்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அது விஜய் சார், சக்தி சார், ஆர்யா சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா பிரதர் வந்து ஏற்கனவே ஒரு சிட்டி படம் பண்ணுறது தான் பிரதரை நான் மீட் பண்ணியிருந்தேன். ஆனால் அவர் நேட்டிவிட்டின்னு சரி ஓகே, அவர் கூட சூப்பராக ஒரு நேட்டிவிட்டி பண்ணிடலான் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. சாருடைய உழைப்பு வந்து சொன்ன மாதிரியாக அதாவது கண்டினியூவாக 1 பாட்டு ஃபைட்டு பாட்டு ஃபைட்டு, அது வந்து சார் வந்து எந்த விதமான இதுவும் சொல்லாமல் கண்டினியூவாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அதனால் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளவு செட்டப்பை ரெடி பண்ணி கொடுத்து எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகள் பொருளாதார எதுவுமே இல்லாத அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த விஜய் சார், கிருபா சார், சக்தி சார். அதுக்கப்புறம் கூட நாங்கள் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டதுக்கு ஒரு டியரஸ்ட்டு விவேக் சார், அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நேரமாச்சு. அப்புறம் படத்தில் நடித்த அத்தனை பேர்த்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பேரை சொல்ல என்னால் கொஞ்சம் டக்குன்னு மறந்துடுச்சுன்னா சங்கடமாயிரும். அதனால் எல்லாருமே எனக்கு பிடிச்சதுனால தான் நான் படத்தில் எல்லாத்தையும் நடிக்க வச்சுருக்கேன். அதனால் பிடித்தவர்கள் தான் நடிக்க வச்சுருக்கேன், எல்லாத்துக்குமே நன்றி. அப்புறம் சோபி மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், பாபா மாஸ்டர் அப்படின்னு எல்லாருமே பிடிச்சவங்க கூட ஒர்க் பண்ணுறது தான் நம்மளுக்கு எனர்ஜியாக இருக்கும். ஸோ அவங்களுடைய உழைப்பு நிறையா இருக்குது. அப்புறம் அனலஸ் மாஸ்டர், அவர் வந்து கிட்டத்தட்ட 9 ஃபைட் இருக்குது படத்தில். ஸோ 9 எனர்ஜியாக இருக்கும். அப்படி எல்லாமே ரொம்ப எல்லோரும் அவங்களுடைய உழைப்பை போட்டிருக்கோம். ஸோ ஜூன் 2 காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம்
மண்மாறாம மரபு மாறாம எப்பவும் போல எமோஷனலா இருக்கும். ஜூன் 2 எல்லாம் தியேட்டர்ல பாருங்க. இந்த ஸ்டேஜ் உருவாக்கி கொடுத்த அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.